Hello students, இன்னைக்கு நாம pentagon and hexagon எப்படி construct பண்ணனும் சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். Pentagon and hexagon நம்ம ரெண்டு மெத்தட்ல construct பண்ணலாம். சரிங்களா? ஒன்னு the basic template method, இன்னொன்னு நம்மளுடைய manual construction method. ஓகேங்களா? Templateல வந்து பாத்தீங்கன்னா predefined shapes இருக்கும். அதுல one of the shape வந்து pentagon and hexagon. ஓகேங்களா? ஈஸியா வந்து டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ட்ரா பண்ணிட்டு போகலாம். ஆனால் இந்த டெம்ப்ளேட் மெத்தடை யூஸ் பண்ணும்போது ஒரு ட்ராபேக் இருக்குது. அது என்ன ட்ராபேக் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பென்டகனோட சைஸாக இருக்கட்டும் இல்லை ஹெக்சகனோட சைஸாக இருக்கட்டும், ஒன்லி இஃப் இட் இஸ் இன் தி ஆர்டர் ஆஃப் ஃபைவ், வென் தி பென்டகன் சைஸ் இஸ் 5 mm, வென் தி பென்டகன் சைஸ் இஸ் 10 mm, வென் தி பென்டகன் சைஸ் இஸ் 20 mm ஆர் 25 mm, 30 mm, 35 mm அப்படி இருந்தால் மட்டும்தான் நாம் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? சப்போஸ் நமக்கு ஒரு குவெஸ்டினில் 28 mm சைஸுக்கு ஒரு பென்டகனை வரைங்க, இல்லைனா 32 mm சைஸுக்கு ஒரு பென்டகனை வரைங்கன்னு சொன்னால் நம்மளால் வந்து டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ண முடியாது. இதே தான் ஹெக்சகன்லையும் இதே இஷ்யூ உங்களுக்கு இருக்கும் டெம்ப்ளேட்டில். ஸோ இந்த மாதிரி இன்டர்மீடியட் சைஸில் வந்து நம்ம வந்து ஒரு பாலிகனை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம், லெட் இட் பி எதர் அ பென்டகன் ஆர் அ ஹெக்சகன். இன்டர்மீடியட் சைஸில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா டெம்ப்ளேட் நமக்கு கை கொடுக்காது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா மேனுவல் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ப்ரொட்ராக்டர் அண்ட் காம்பஸ் இதை யூஸ் பண்ணி நாம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். புரியுதுங்களா? ப்ரொட்ராக்டர் அண்ட் காம்பஸை யூஸ் பண்ணி பாலிகனை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பென்டகன்னா நம்பர் ஆஃப் சைடு 5 sides இருக்கும், ஹெக்சகன்னா நம்பர் ஆஃப் சைட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6. இது ஏற்கனவே உங்களுக்கு நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. ஓகே, இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா பென்டகன் ஆஃப் சைடு 32 mm, 5 sides இருக்குல்ல, எல்லா சைடுமே 32 mm. இது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம், மேனுவலாக நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம பண்ண போகிறது வந்து மேனுவல் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நமக்கு தேவையானது ஜாமெட்ரி பாக்ஸ் மட்டும்தான், காம்பஸ், ப்ரொட்ராக்டரு, பென்சில் அண்ட் எரேசர் அண்ட் ஆப்வியஸ்லி ரூலர் தேவை. அது காசோ ஜாமெட்ரி பாக்ஸை உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க அண்ட் உங்கள் டிராயிங் நோட்டை உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க, நீட்டாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய கேஸ் வி ஆர் கோயிங் டு ட்ரா அ பென்டகன், கோயிங் டு கன்ஸ்ட்ரக்ட் அ பென்டகன் ஆஃப் சைடு 32 mm. ஸோ நம்ம ரோலரில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி 3.2 centimeter. ஓகேங்களா? ஸோ நம்ம ரோலரில் இட் இஸ் கோயிங் டு பி 3.2 centimeters. இது எப்படி வரையணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு லைன், ஹாரிசான்டல் லைன் ஏபி ஆஃப் 3.2 centimeter கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒரு ஹாரிசான்டல் லைன் ஏபி ஆஃப் லென்த் 3.2 centimeter வரைஞ்சிக்கோங்க. திஸ் ஷுட் பி யுவர் ஃபஸ்ட் ஸ்டெப். மறுபடியும் சொல்கிறேன், எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோலையும் சொல்கிறேன், நான் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்குக்காக, உங்கள் புரியுதலுக்காக நான் இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு ஸ்டெப்பாக நான் போட்டிருப்பேன். ஆனால் இது அத்தனையும் ஒரே ஸ்டெப்பாக தான் நீங்கள் எக்ஸாமில் போடணும். புரியுதுங்களா? நீங்களும் இண்டிவிஜுவல் ஸ்டெப்பாக போடக்கூடாது. உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும்தான் நான் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். புரியுதுங்களா? நீங்கள் எக்ஸாமினேஷனில் இருக்கட்டும், உங்கள் நோட்புக்காக ட்ராயிங் நோட்புக்காக இருக்கட்டும், ஒரே ஸ்டெப்பில் இந்த எல்லா ப்ரொசீஜரையும் நீங்கள் முடிச்சிடணும். புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, ஒரு லைன் ஏபியை வரைய போகிறீங்க, அந்த லைனுடைய லென்த் வந்து 3.2 centimeter. ரூலர் எடுத்துக்கோங்க, நீட்டாக வரைங்க. சரிங்களா? ஒன்ஸ் இந்த லைன் ஏபியை நீங்கள் வரைஞ்சி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது ஸ்டெப் நம்பர் 2க்கு ப்ரொசீட் பண்ணும். ஸ்டெப் நம்பர் 2 என்ன பண்ணணும்னா, ஸ்டெப் நம்பர் 2 என்ன பண்ணணும்னா உங்கள் ப்ரொட்ராக்டரை எடுத்துக்கோங்க. உங்கள் ப்ரொட்ராக்டரை எடுத்துக்கிட்டு பாயிண்ட் பியில் உங்கள் ப்ரொட்ராக்டரை வைங்க. வச்சு
72 டிகிரிஸுக்கு ஒரு லைனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோம், சரிங்களா? எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் 72. நல்ல ஒரு லென்த்துக்கு, ஒரு எக்ஸ்ட்ரா லென்த்துக்கு நீங்கள் ஒரு 72 டிகிரிஸுக்கு லைனை வரைஞ்சிக்கோங்க, சரிங்களா? ஏன் இந்த 72? எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஃபார் அ பென்டகன் இஸ் 72. எப்படி சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 360 டிகிரிஸ், சரிங்களா? இது ஃபைவ் சைடு இல்லை, பென்டகனுக்கு ஃபைவ் சைட்ஸ். இதை டிவைட் பண்ணிங்கன்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வாட் யூ வில் பி கெட்டிங் இஸ் 72 டிகிரிஸ். ஸோ பாயிண்ட் பியில் ப்ரொட்ராக்டர் வச்சு 72 டிகிரிஸுக்கு கொஞ்சம் எக்ஸஸ் ஒரு பெரிய லைன் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. இதே ப்ரொசீஜரை பாயிண்ட் ஏலையும் நீங்கள் ப்ரொட்ராக்டரை வச்சு, சரிங்களா, ஒரு நல்லா 72 டிகிரிஸுக்கு ஒரு லைனை வரைஞ்சிக்கோங்க நல்லா லென்த்தாக, சரிங்களா? 72 டிகிரிஸுக்கு லைனை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. திஸ் ஷுட் பி யுவர் செகண்ட் ஸ்டெப், ஓகேங்களா? அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதே ஸ்டெப்லேயே நீங்கள் என்ன பண்ணணும்னா, காம்பஸில் 3.2 சென்டிமீட்டர் வரைஞ்சிக்கோங்க, சரிங்களா? அஞ்சு சைடு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் பென்டகனுக்கு. நாம் அஞ்சு சைடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஒரு சைடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம், செகண்ட் ஸ்டெப்பில் ரெண்டாவது சைடையும் மூணாவது சைடையும் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். எல்லா சைடுமே இட் இஸ் கோயிங் டு பி 3.2 சென்டிமீட்டர்ஸ், சரிங்களா? இந்த ரெண்டு சைடும் பாயிண்ட் பிலேருந்தும் பாயிண்ட் ஏலேருந்தும் 72 டிகிரி லைன் நல்லா கொஞ்சம் லென்த்தாக வரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, காம்பஸில் 3.2 சென்டிமீட்டரை மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிக்கிட்டு காம்பஸை எடுத்துகிட்டு வந்து பாயிண்ட் பியில் வைங்க. உங்கள் காம்பஸோட நீடில் பாயிண்ட் பியில் இருக்கணும். அண்ட் அந்த 72 டிகிரிஸ் வரைஞ்சோம்ல, பாயிண்ட் பியிலேருந்து ஒரு 72 டிகிரிஸ் லைன் ஒன்று வரைஞ்சோம்ல, அங்கே ஒரு ஆர்க்கை கட் பண்ணுங்கள். இதே மாதிரி பாயிண்ட் ஏலேருந்து ஒரு 72 டிகிரிஸ் லைன் வரைஞ்சி தெரியுமா? ஸோ காம்பஸ் எடுத்துகிட்டு வந்து இப்போது பாயிண்ட் ஏல வைங்க. பாயிண்ட் ஏல வச்சுட்டு அந்த 72 டிகிரி லைனில் ஒரு ஆர்க்கை கட் பண்ணுங்க, சரிங்களா? பாயிண்ட் பியிலேருந்து வரைஞ்ச ஆர்க்கு அந்த லைனை இன்டர்செக்ட் ஆகிற இடத்த வந்து சீனு மார்க் பண்ணிக்கோங்க. ஏலேருந்து வரைஞ்ச லைனை வந்து அந்த ஆர்க் இன்டர்செக்ட் ஆகும்போது அந்த பாயிண்ட்டை ஈனு மார்க் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏபிசி இ மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பாயிண்ட் நம்பர் டியை மார்க் பண்ணணும். டி பாயிண்ட்டை நம்ம வந்து மார்க் பண்ணணும். எப்படி மார்க் பண்ண போகிறோம்னா, எல்லா சைடும் 3.2 சென்டிமீட்டர் தானே சொன்னேன், புரியுதுங்களா? எல்லா சைடும் 3.2 சென்டிமீட்டர், அஞ்சு சைடில் மூணு சைடு நாம் 3.2 சென்டிமீட்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் ரெண்டு சைடு நம்ம 3.2 சென்டிமீட்டரில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். எப்படி பண்ணோன்னா, அகைன் உங்களுடைய காம்பஸை எடுத்துக்கோங்க, 3.2 சென்டிமீட்டரை மெஷர் பண்ணிக்கோங்க. எடுத்துகிட்டு வந்து காம்பஸோட நீடில் பாயிண்ட் நம்பர் சியில் வைங்க, சரிங்களா? பாயிண்ட் சியில் வைங்க. சியில் வச்சுட்டு ஒரு ஆர்க்கை வந்து இப்படி கட் பண்ணுங்கள். இங்கே நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆர்க்கை கட் பண்ணணும். பாயிண்ட் சியில் வச்சுட்டு ஒரு ஆர்க்கை கட் பண்ணுங்கள். அண்ட் அகெயின் பாயிண்ட் ஈயில் காம்பஸை வச்சுக்கிட்டு ஒரு ஆர்க்கை கட் பண்ணுங்கள். இது ரெண்டு ஆர்க்கும் மீட் ஆகிற ஜங்ஷன் இஸ் கோயிங் டு பி பாயிண்ட் நம்பர் டி. This should be your step number 3, ஓகேங்களா? பாயிண்ட் சியில் நீடில் வைங்க, காம்பஸ் நீடில் வைங்க, ஒரு ஆர்க்கை கட் பண்ணுங்கள். பாயிண்ட் ஈயில் அகெயின் நீடில் காம்பஸ் நீடில் வச்சுட்டு ஒரு ஆர்க்கை கட் பண்ணுங்கள். இந்த ரெண்டு ஆர்க்கும் மீட் ஆகிற பாயிண்ட்டுக்கு தான் பாயிண்ட் டி, சரிங்களா? இப்போ என்ன பண்ணுங்கள், சியும் டியும் ஜாயின் பண்ணுங்கள். டி அண்ட் ஈயை வந்து ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு பென்டகன் கிடைக்கும், புரியுதுங்களா? கிளியராக உங்களுக்கு ஒரு பென்டகன் கிடைக்கும். ஸோ திஸ் வில் பி யுவர் ஸ்டெப் 4, ஓகே? இப்போ டைமென்ஷனிங் பண்ணணும். டைமென்ஷனிங் எப்படி பண்ணுவீங்கன்னா, இந்த எதனா ஒரு சைடு, ஏபி இஸ் ஒன் சைடு, டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி ஆரோ மார்க் வாங்க வரைங்க. இங்கே என்ன டெம்ப்ளேட் கிடையாது, அதனால் நான் வந்து ரேண்டமாக அப்படியே போடுறேன், சரிங்களா?
சைடு எவ்வளோ 3.2 சென்டிமீட்டர். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் எல்லாமே இட் ஷுட் பி இன் எம்எம். ஸோ 32 அப்படின்னு மார்க் பண்ணுறேன். அண்ட் கீழே உங்களுக்கு ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் எம்எம் அப்படின்னு நான் இங்கே மார்க் பண்ணிட்டேன். புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் ஒரு பென்டகனை. நீங்கள் இப்படி தான் ப்ரொட்ராக்டர் அண்ட் காம்பஸை யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போது நம்ம பென்டகன் முடித்தோம். இப்போ அடுத்தது ஹெக்ஸகன். இதே மாதிரி ப்ரொட்ராக்டர் அண்ட் காம்பஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஹெக்ஸகனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். சரிங்களா? ஹெக்ஸகன்லேயே வந்து ரெண்டு ஓரியன்டேஷன் உண்டு. சரிங்களா? ஹெக்ஸகன்லேயே வந்து ரெண்டு ஓரியன்டேஷன் உண்டு. வெர்டிக்கல் ஹெக்ஸகன் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஹாரிசான்டல் ஹெக்ஸகன். ஓரியன்டேஷன் மாறும், ஆனால் ப்ரொசீஜர்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் வரைகிற கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய இந்த வெர்டிக்கல் ஹெக்ஸகனை அப்படியே ஒரு 90 டிகிரி ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாரிசான்டல் ஹெக்ஸகன் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். சரிங்களா? நம்ம பென்டகனில் வந்து 360 டிகிரிஸ் பை 5 போட்டோம். சரிங்களா? எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து 72 வந்தது பென்டகனுக்கு. இங்கே ஹெக்ஸகனுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சைட்ஸ் இஸ் கோயிங் டு பி 6. ஹெக்ஸகன்னாலே நம்பர் ஆஃப் சைட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ என்ன பண்ணோம், 360 டிகிரிஸ் டிவைடட் பை 6 வில் கிவ் யூ 60 டிகிரி. திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு வெர்டிக்கல் லைனை நான் வரைஞ்சிருங்க. ஏன் வெர்டிக்கல் லைன்னா, நான் வெர்டிக்கல் ஹெக்ஸகனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஐ எம் கோயிங் டு கன்ஸ்ட்ரக்ட் அ வெர்டிக்கல் ஹெக்ஸகன். ப்ரொசீஜர் இஸ் கோயிங் டு பி தி சேம். புரியுதுங்களா? ஒரு மாற்றமும் இருக்க போகிறதில்ல, ஓரியன்டேஷன் மட்டும்தான் மாறும் வெர்டிக்கலுக்கும் ஹாரிசான்டலுக்கும். ஸோ நீங்கள் வெர்டிக்கல் ஹெக்ஸகனை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹாரிசான்டல் ஹெக்ஸகனை நீங்கள் எப்படி வரையணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ வெர்டிக்கல் ஹெக்ஸகன் வரைய போகிறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு வெர்டிக்கல் லைன் ஆஃப் 3.2 சென்டிமீட்டர்ஸ். இங்கேயும் நான் ஹெக்ஸகனோட சைடு வந்து 32 mmக்கு நான் வரைய போகிறேன். சரிங்களா? 32 mm. ஸோ விச் இஸ் நத்திங் பட் 3.2 சென்டிமீட்டர்ஸ். திஸ் இஸ் கோயிங் டு பி மை ஹெக்ஸகனுடைய சைடு. சைடு லென்த் இஸ் கோயிங் டு பி 32 mm. ஸோ உங்கள் ரூலர் எடுத்துக்கோங்க. உங்கள் ரூலரை எடுத்துக்கிட்டு 3.2 சென்டிமீட்டர்ஸ்க்கு ஒரு லைனை வரைங்க. ஏபி அந்த லைன் பேர். சரிங்களா? வரைஞ்சிட்டு இப்போது இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிளை மார்க் பண்ணணும். சரிங்களா? இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் ஸ்டெப் நம்பர் 1. இப்போ ஸ்டெப் நம்பர் 2 என்னன்னா, இங்க 6 சைடு வரையணும். அண்ட் ஆல் தி 6 சைட்ஸ் இஸ் கோயிங் டு பி 3.2 சென்டிமீட்டர்ஸ், தட் இஸ் 32 mm. நான் ஒரு சைடு வரைஞ்சிட்டேன். இப்போ மீதி இருக்கிற 5 சைடை எப்படி வரைய போறேன் தான் இப்போ நம்ம டாஸ்க் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ப்ரொட்ராக்டரை எடுத்து பாயிண்ட் பியில வந்து வைக்க போறேன். ப்ரொட்ராக்டரை எடுத்து பாயிண்ட் பியில் வந்து நான் வச்சு ஒரு 60 டிகிரி லைன் வரைய போகிறேன். அதே மாதிரி பாயிண்ட் ஏல வச்சு ஒரு 60 டிகிரி லைனை வரைய போகிறேன். ப்ரொட்ராக்டர் எப்படி வைக்கணும், ஒரு வெர்டிக்கல் ஹெக்ஸகனுக்கு வரையும் போது ப்ரொட்ராக்டர் நீங்கள் எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு இங்கே காமிச்சிருக்கேன். இப்படி தான் நீங்கள் ப்ரொட்ராக்டர் வைக்கணும். இதே மாதிரி தான் பாயிண்ட் பியில் வைக்கணும். இதே மாதிரி பாயிண்ட் ஏல வச்சு ஒரு 60 டிகிரி லைனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இங்கேயும் பாருங்கள், இந்த பியிலேருந்து வரைகிற 60 டிகிரி லைனை நல்லா லென்த்தாக வரைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி ஏலேருந்து வரையக்கூடிய இந்த 60 டிகிரி லைன் ஷுட் பி நான் கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக 3.2 சென்டிமீட்டரை கட் பண்ண முடியும். அதுக்காக தான் கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக வரைய சொல்கிறான் லைனை, வேறு ஒரு காரணமும் கிடையாது இதில். ஓகேங்களா? இப்போது ஏபி நமக்கு தெரியும், இட் இஸ் 3.2 சென்டிமீட்டர்னு தெரியும். திஸ் இஸ் கோயிங் திஸ் 32 mm தெரியும், தட் இஸ் 3.2 சென்டிமீட்டர்ஸ். இப்போ பிசியும் அதே தான் இருக்கணும், ஏ
எஃப்பும் அதே தான் இருக்கணும், அதாவது அந்த டயகனலும் அப்படி தான் இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா பாயிண்ட் பியில் காம்பஸை வைக்கணும் நீடில், லென்த் எவ்வளோனா 32 mm, தட் இஸ் 3.2 cm. ஸோ 3.2 cm ஒரு ஆர்க்கை கட் பண்ணுங்கள். சென்டர் பாயிண்ட் இஸ் கோயிங் டு பி பாயிண்ட் பி, பாயிண்ட் பியில் தான் உங்கள் நீடில் இருக்கணும். ஒரு ஆர்க்கை கட் பண்ணுங்க, இந்த ஆர்க்கும் இந்த 60 degree லைனும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து சி. ஓகே, இதே ப்ரொசீஜர் ஏலையும் நீங்கள் பண்ணணும். காம்பஸ் எடுத்துக்கோங்க, நீடில் வந்து ஏல பிளேஸ் பண்ணுங்க, மெஷர் பண்ணிருப்பீங்க 32 mm, அந்த ஏ சென்டராக வச்சுக்கிட்டு அந்த 60 degree லைன் ஏலேருந்து வரைஞ்ச 60 degree லைனில் ஒரு ஆர்க்கை கட் பண்ணுங்க. இந்த ஆர்க்கும் லைனும் இந்த 60 degree லைனும் இன்டர்செக்ட் ஆகிற இடம் வந்து எஃப்னு வச்சுக்கோங்க. நான் நேமிங்காக ஈஸி நேமிங்காக தான் கொடுத்துருக்கேன், ஏபிசி டிஇஎஃப் அப்படி வர்றதுனால தான் உங்களுக்கு நேமிங் கொடுத்துருக்கேன், சரிங்களா? உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சொல்லி தான் நேமிங் எப்படி நான் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஓகே, ஸோ மொத்தமாக இப்போ 3 சைடு வரைஞ்சாச்சு, 6 சைடில் 3 சைடை நம்ம இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. இப்போ மீதி 3 நம்ம வரையணும். எப்படி வரையணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பாயிண்ட் பியிலேருந்து ஒரு ஹாரிசான்டல் லைனை நல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாயிண்ட் ஏலேருந்து ஹாரிசான்டல் லைனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் ஸ்டெப் வந்து ஸ்டெப் 2 எழுத மறந்துட்டேன், எழுதுகிறேன். ஸ்டெப் 2, இது ஸ்டெப் 3. ஓகேங்களா? பாயிண்ட் பியிலேருந்து ஒரு ஹாரிசான்டல் லைன் நல்லா கொஞ்சம் லென்த்தாக வரைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி பாயிண்ட் ஏலேருந்து ஒரு ஹாரிசான்டல் லைன் நல்லா லென்த்தா வரைஞ்சிக்கோங்க, சரிங்களா? இப்போ 3 சைடு, 6 சைடில் 3 சைடு முடிச்சாச்சு, ஏபி ஒரு சைடு, பிசி ஒரு சைடு, ஏஎஃப் ஒரு சைடு. பாயிண்ட்ஸ் நம்ம கிட்ட இப்போ 4 பாயிண்ட் இருக்கு. மீதி இருக்கிற டி பாயிண்ட், சிடி லைன் ஒன்று போடணும், டிஇ லைன் ஒன்று போடணும், இஎஃப் லைன் ஒன்று போடணும், சரிங்களா? இங்கே எழுதுறேன் பார்த்துங்க, வி ஹாவ் கம்ப்ளீட்டட். ஏபி சைடு இருக்கு, பிசி ஒரு சைடு இருக்கு, ஏஎஃப் ஒரு சைடு இருக்கு, புரியுதுங்களா? இப்போ நமக்கு என்ன தேவை, சிடி ஒன்று தேவை, அதே மாதிரி டிஇ நமக்கு தேவை, அண்ட் இஎஃப் நமக்கு தேவை. 6 சைடில் 3 சைடு நமக்கு வந்துருச்சு, அதே மாதிரி 3 சைடு நமக்கு இங்கே தேவை. இந்த 3 சைடை நம்ம இப்போ இங்கே போடுவோம். ஏக்கு அப்புறம் பி, பிக்கு அப்புறம் சி, சிக்கு அப்புறம் அடுத்தது நமக்கு என்ன வரப்போகுது, டி தான் வரணும், புரியுதுங்களா? அதுதான் ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர், ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காம்பஸ் எடுத்துக்கோங்க, 3.2 cm மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிட்டு சியை சென்டராக வைங்க, அதாவது பாயிண்ட் சியில் உங்களுடைய காம்பஸ் நீடில் லொக்கேட் பண்ணுங்க. வச்சுட்டு இந்த பியிலேருந்து ஒரு ஹாரிசான்டல் லைன் வரைஞ்சு தெரியுமா, அங்கே ஒரு ஆர்க்கை கட் பண்ணுங்க. இந்த ஆர்க்கும் இந்த லைனும் மீட் ஆகிற இடம் தான் பாயிண்ட் டி. அதே மாதிரி அதே மெஷர்மெண்ட்டுக்கு, அதே 3.2 cm இன்னொரு ஆர்க்கை கட் பண்ண போறீங்க. எங்க இருந்துன்னா பாயிண்ட் எஃப் இஸ் கோயிங் டு பி யுவர் சென்டர், ரைட்? ஏலேருந்து ஒரு ஹாரிசான்டல் லைன் வரைஞ்சிருப்பீங்களா, அங்கே ஒரு ஆர்க்கை கட் பண்ணுங்க, அந்த பாயிண்ட் இஸ் கோயிங் டு பி இ. இப்போ சிஇடிஏ ஜாயின் பண்ணுங்க, டியும் இயும் ஜாயின் பண்ணுங்க, அண்ட் இயும் எஃப்பும் ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு அழகான ஒரு வெர்டிக்கல் ஹெக்ஸகன் கிடைச்சிரும், புரியுதுங்களா? ஸோ இப்போ இதுக்கு நம்ம டைமென்ஷனிங் பண்ணணும். எப்படி பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, எதனா ஒரு சைடை நீங்கள் வந்து மார்க் பண்ணிட்டா போதும், டிஇ. மறுபடியும் சொல்கிறேன், என்கிட்ட இப்போ நான் டெம்ப்ளேட் இல்லாமல் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் டிராயிங் புக்கில் போடும்போது டெம்ப்ளேட்டில் தான் ஆரோ மார்க்கை போடணும், ஓகேங்களா? இது வந்து எவ்வளோ, 32 mm, அண்ட் கடைசியாக இங்கே வந்து ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் எம்எம், இதை நீங்கள் வந்து எழுதிக்கணும், புரியுதுங்களா? புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் தி ஹெக்ஸகன், ஓகே?
தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ வி வில் மீட் இன் அ நியூ வீடியோ. டில் தென் ஸ்டே சேஃப், ஆல் தி பெஸ்ட்.